எது சுயம் சிதைந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல முதலாவது நம்ம பார்த்த காரியம் நம்முடைய சரீர அவயங்களை ஜீவபலியாக கொடுக்கணும் ரெண்டாவது காரியம் தனக்கானதே அல்ல பிறருக்கானவைகளை நோக்கணும் மூணாவது காரியம் இருக்கும் நிலையிலிருந்து இறங்கி வாருங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தாழ்மைப்படுங்க ஏசு கிறிஸ்து எங்கிருந்தார் வேதவார்த்தை சொல்லுது அவர் கேருபீன்கள் சேராவின்கள் நடுவில் என்ன செய்தார் இருந்தார் அவரை சுத்தி பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கருத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ங்கிற அந்த ரீங்காரத்து நடுவுல தான் யார் யார் இருந்தா இயேசு கிருஷ் சேர்ந்தார் ஆனால் அந்த ஏசு கிருஷ் என்னமா செய்தார் அவருடைய நிலையிலிருந்து இறங்குனாரா இல்லையா தேவனே இறங்கி வந்தாருப்பா

மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் வேதவார்த்த சொல்லுது அவர் யாருக்கு யா அவர் யார் கீழ்படியும் அது அவர் இந்த பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அவர் ராஜாதி ராஜா அவர் தேவாதி தேவன் அவர் கர்த்தாதி கர்த்தா அவர் யாருக்கு கீழ்படியணும் அவருக்கு தான் எல்லாருமே கீழ்படியணும் அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்கும் அவர் அது சந்திரனுக்கு கடலையிட அங்கே ராக்காலமாக வேதவார்த்தை சொல்லுது இப்படி மற்றவர்களை ஆளுகிற தெய்வம் என்ன தெரியாம செஞ்சாரு அவருடைய நிலையை விட்டு இறங்கி வந்தார் இறங்கி வந்து என்ன சார் என்ன 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 செய்தார் அவருக்கு அந்த பூமியில் ஒரு தாய் தகப்பன் இல்லையா அவர் அவங்களுக்கு கீழ்ப்படைஞ்சிருந்தார் லூகா இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தொன்னாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அவர் மரியாள் யோசேப்புடனே கூட போய் தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்படிஞ்சிருந்தார் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார் தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி கீழ்படிஞ்சிருந்தார் யாருங்க மரியா யார் யோசேப் யோசேப் ஒரு சாதாரண ஒரு தச்சன் ஒரு சாதாரண தச்சன் மரியாள் யார் ஒரு கிராம பெண் படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சாராம் கீழ்ப்படிஞ்சிருந்தார் அவங்களுக்கு கீழ்படிஞ்சிருந்தார் அங்க ஒரு மனுஷன் யோர்தான் தான் பக்கம் ஒட்டக மயிர ஒட்டக மயிரால் செய்யப்பட்ட தோல் உடையை அணிஞ்சிட்டு இ இடுப்பில் ஒரு அறையும் கட்டிட்டு வெட்டுக்கிளையும் காட்டுத்தண்ணையும் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய ஆளுக்கெலாம் என்ன செய்தார் ஞானசானம் கொடுத்துட்டு இருந்தார் யார் யோவான் சானகன் பெரிய ஒரு பாவிகளுடைய ஒரு க்யூ நின்றுச்சு இல்லையா எல்லாரும் என்ன செஞ்சாங்க மனம் திரும்பதில் கேட்டு அந்த க்யூவில் ஒருத்தராகவே நின்றார் அவர் ஏன் நிற்கணும் அவருடைய நிலையிலேருந்து இறங்கி அந்த கியூவிலேருந்து ஒரு ஆளாக நின்னார் யோவான் சாணங்கள் அவரை பார்க்கும்போது சொன்னார் என்ன சொன்னார் உங்களுடைய பாதரட்சையின் வாரை கூட நான் என்ன செய்ய முடியாது அதுக்கு கூட நான் பாத்திரம் அதை அவழ்க்கிறது கூட நான் பாத்திரம் கிடையாது நீங்கள் தான் எனக்கு ஞானசானம் கொடுக்கணும் ஏன்ட்ட ஞானஸ்தானம் பெறதுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள் இறங்கி வந்திருக்கீங்க இறங்கி வந்தாருங்க சர்வத்தையும் ஆளுகிற தெய்வமே இறங்கி வந்தாருங்க நம்ம இன்னைக்கு இறங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் இருதயத்தில் கோபத்தையும் மூர்க்கத்தையும் என்ன செய்கிறோம் ஏத்தி ஏத்தி பம்பனி பம்பனி எந்த அளவுக்கு ஏற்ற முடியும் அந்த அளவுக்கு ஏத்துறோமே தவிர அதை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம ஆசையப்படுறது இல்லையே அவர் இறங்கி வந்தாருப்பா அது மட்டும் இல்லைங்க எல்லா சீசர்கள் அந்த கால் இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கும் என்ன டீச்சருடைய கால் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கும் எல்லா காலையும் இடுப்பில் ஒரு கச்சையை கட்டிட்டு துணியை கட்டிவிட்டு தண்ணியை வார்த்து என்ன செய்தார் காலை சுத்தமாக கழுவிட்ருப்பார் ரொம்ப சுத்தமாக கழுவிட்ருப்பார் சுத்தமாக கழுகுனது மட்டும்தான் தான் அது அழகாக அழகாக என்ன செஞ்சிருப்பார் தொட எல்லாத்துலையும் பர்ஃபெக்டான ஒரு தெய்வம் நீட்டாக தொடச்சிருப்பார் எப்படி பேதுவருடைய காலை கழுவுனாரோ அதே சிந்தையோடு அதே அன்போடு யூதாஸ் காரியத்தினுடைய காலை என்ன செஞ்சிருப்பார் இதுக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும் தான் என்ன செய்ய போகிறான் தன்னை தானே தாழ்த்துறது அதான் சொல்லியிருக்கு சிலுவையின் மரண வரியந்தம் மரண வரியந்தம் அவரை யாருமே சிலுவையில் அடிக்க முடியாது அவரே தன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் யாருமே அவரை சிலுவையில் அடிக்க முடியாது யாருமே சிலுவையில் அடிக்க முடியாது அப்படிப்பட்ட தெய்வம் என்ன தெரியுமா செய்தார் தன்னை ஒப்பு கொடுத்தார் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் யாருக்காக தெரியுமா நமக்காக நம்ம சத்ருக்களாக இருந்தோம் இந்த சத்திருவோடு ஒப்புறவாகும்படியாக அவர்தாயா முதல்ல இறங்கி வந்தார் நான் போகல நான் போகலை நீங்க என்ன தேடலை நான் என்ன செஞ்சேன் உங்களை நீங்க என்ன தெரிஞ்சுக்கில்ல நான் என்ன செஞ்சேன் அவருதாங்க முதல்ல இன்னைக்கு அவங்க இறங்கி வரட்டும் அவங்க இறங்கி வரட்டும் நம்ம நினைக்கிறோம் பிரசங்கியில் அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க பிரசங்கி பத்தாவது காரம் நாலாவது வசனம் இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும் இணங்குறது இணங்கிறதுனா தெரியுதுல்ல ஒப்புறவாக போகிறது மற்றவங்களோடு இணங்கிறது பெரிய குற்றங்களை என்ன தரமா செய்யும் அமர்த்துமா இன்னைக்கு நம்ம அமர்த்துறோமா அல்லது பலூன் மாதிரி ஊதி பெருசாக்குறோமா அவங்க வரட்டும் நம்ம கிறிஸ்தவங்க ஆவிக்குரிய சபைக்கு செல்லக்கூடியவங்க அவங்க வரட்டும் அவங்க தானே தப்பு பண்ணாங்க அவங்க வரட்டும் அப்படி இல்லைங்க நம்ம இறங்கி போகணும் ஏசு குருசு என்ன தர்மா சொன்னாரு மத்தை பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது கவனிங்க மத்தை பதினெட்டு பதினைந்து உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் யார் தர்மா செஞ்சிருக்கா குற்றம் நம்ம சகோதரன் தான் நம்ம செய்யல அவன் தப்பு பண்ணிருக்கான் அவன் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன தர்மா செய்யணுமா போட்டிருக்கு அவரிடத்தில் போய் நம்ம என்ன செய்யணுமா போடணுமா அவன் தானேயா தப்பு பண்ணான் அவன் அவன் எல்லாம் வரணும் இதுதான் உலக நியாயம் இதான் உலக நீதி ஆனால் தேவனுடைய நீதி என்ன தெரியுமா சொல்லுது நீ என்ன செய் அவனிடத்தில் நீ அவனிடத்துல போயி நீயும் அவனும் தனித்து இருக்கையில் இருக்கும் போது என்ன செய் அவர் குச்சத்தை அவனுக்கு உணர்த்து அவனுக்கு நீ உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனையும் கொண்டாய் கொண்டாய்ங்களா அவனுடைய சகோதரன் என்ன செஞ்ச தேவனுக்காக ஆதயப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு அவங்க வரட்டும் அவங்க வரட்டும் நம்ம நினைக்கிறது எவ்வளவு பெரிய தவறு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா நிறைய வியாதிகளுக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம இறங்கி வராது தான் நம்ம இறங்கணுங்கிறதுக்காக தாங்க ஆண்டவர் அதை கொடுக்கவே செஞ்சுருக்காரு ஏன்னா நம்முடைய வியாதிக்கு நம்மளை நரகத்தில் கொண்டு போகக்கூடிய பலன் கிடையாது ஆனால் நமக்குள்ளாக வச்சுருக்கிறோம் இந்த வெஞ்சன்ஸ் அந்த வெஞ்சன்ஸுக்கு நம்மளை என்ன செய்ய முடியும் நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வல்லம் உண்டு தெய்வம் யாருமே அழிஞ்சு போகிறதா அவர் விரும்புகிறதில்ல அதனால வியாதியை கொடுத்து என்ன செய்கிறார் தாம் பக்கமாக இழுக்கும்படியாக அவைகளை கொடுக்குறாரு ஆனாலும் மனுஷனுக்கு என்ன செய்ய முடியல எங்கள் வீட்டுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்பாட்டில் அப்பா சொல்லுவாங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க வியாதியோடி வந்திருக்கீங்க காலை கிந்தி கிந்தி வந்திருக்கீங்க கால புண்ணோடி உங்களுடைய சொல்லியிருக்காரு பல வருஷமா என் அப்பா சொன்னாங்க நீ என்ன செய் அவங்கள போய் மன்னிங்க அவங்களோட போய் ஒப்புறவாங்க இந்த வியாதி என்ன செய்யறோம் அப்படின்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு அவங்களோட போய் ஒப்புறவாங்க அவங்க திரும்ப சொல்லிட்டு போனாங்க செத்தாலும் நான் செய்ய மாட்டேன் செத்தப்புறம் எப்படி ஒப்புரவாக முடியும் செத்தாலும் ஏன்னா இது மனுஷனுக்குன்னு உள்ள ஒரு ஒரு தன்மை செத்தாலும் ஒப்புறாக மாட்டேன் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க ஆவிக்குரிய சபைகளுக்கும் போகிறாங்க ஏன் தெரியுமா சுயங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க வரட்டும் அவங்க வரட்டும் நினைக்கிறது இல்லைங்க யார் விசுவாசத்தில் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும் முதலாவது இறங்கி போகணும் யார் உண்மையாகவே ரெட்சிக்கப்பட்டுருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க முதலாவது இறங்கி போவாங்க ஒருவேளை அவங்க பக்கம் தவறே இல்லாமல் இருந்தாலும் என்ன செய்வாங்க தவறே இல்லாத பட்சத்தில் கூட இறங்கி போகிறாங்கன்னா தவறு செய்தால் அவங்க இறங்காமல் இருப்பாங்களா கண்டிப்பாக இறங்கி போவாங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு இல்லையா ஆபரகாமுக்கும் லோத்துக்கும் அவங்களுடைய மந்த மேய்ப்பர்களுக்கும் லோத்துனுடைய மந்த அமைப்பருக்கும் என்ன செய்தது பிரச்சனை வந்துச்சு இட பிரச்சனை ஃபஸ்ட்டு யார் போனால் ஆபரகாம் தான் இறங்கி போனார் இறங்கி போயிட்டு லோத்துட்ட சொல்கிறாரு நீ வலது பக்கமாக போனன்னா நான் இடது பக்கமாக போகிறேன் நீ இடது பக்கமாக போனீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் வலது பக்கமாக போகிறேன் அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய வேலையில் அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் வருது இல்லையா இந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் வருது லோத்து அவர் 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 முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த குமார பட்டணத்தை நோக்கி போய்ட்டு அது ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு அதை பார்க்க போயிட்டார் அவர் போய் முடிஞ்ச உடனே ஆபரகம் ஆண்டவர் தனியாக கூப்பிட்டார் நீ கொஞ்சம் வாப்பா தனியாவா அப்படின்னு கூப்பிட்டு ஆண்ட ஆண்டவர் ஆபரகம்ட்டு அழகாக பேசினார் என்ன பேசினார் தெரியுமா நீ வடக்கப்பார் நீ தெக்கப்பார் நீ கிழக்கப்பார் மேற்கப்பார் என்ன பார்க்குறேன் நிறைய மணல் அத்தனையாக மணல் நிறைய மணலை நான் பார்க்குறேன்ப்பா இந்த மணலை மாதிரி உன் சந்ததியை நான் பருக பண்ணுவேன் அல்ல லூயா தேவனுக்காக வளைந்து கொடுக்கிறவன் ஒடிந்து போவதில்லை நம்ம நம்ம வளைஞ்சு கொடுப்போம்னா ஒடிஞ்சு போக மாட்டாங்க ஏன்னா நம்ம அவருக்குலாம் வளைஞ்சு கொடுக்குறோம் இறங்கி வாங்க நம்முடைய சுயநல வட்டத்தை விட்டு இறங்கி வாருங்க நம்ம ஏன் இறங்கி வர முடியலன்னா சுயநீதி நமக்குள்ளாக இருக்கிற சுயநீதி நம்ம சுயநீதியை நிலைநிறுத்த தேடுவோன்னா தேவநீதியை நினைச்சு முடியாது அறிய முடியாது அதனால் நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இறங்கி வரணும்